நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் பிரபல பாடகர் பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் கொரோனா தொற்று காரணமாக தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி காலமானார் பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் கொரோனா தொற்று காரணமாக கடந்த ஐந்தாம் தேதி சென்னை சூலைமேட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் மருத்துவமனையில் சேர்ந்தவுடன் அவர் வெளியிட்ட வீடியோவில் சாதாரண காய்ச்சல் மற்றும் மூச்சு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளேன் ஓரிரு நாட்களில் வீடு திரும்பி விடுவேன் தயவு செய்து யாரும் எனக்கு போன் செய்து நலம் விசாரிக்க வேண்டாம் என்று பேசியிருந்தார் இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி எஸ்பிபியின் உடல்நிலை மோசமடைந்ததாக மருத்துவமனை வட்டாரம் தெரிவித்துள்ளது உடனே அவரது மகனும் பாடகருமான எஸ்பிபி சரண் எனது தந்தை எஸ்பிபி அபாய கட்டத்தை தாண்டிவிட்டார் விரைவில் குணமடைந்து வீடு புவார் என்று வீடியோ வெளியிட்டார் இதனையடுத்து எஸ் பி பி கட்டை விரலை உயர்த்தி அப் காட்டும் போட்டோ சமூக வலைதளங்களில் வைரலானது இதனால் அவரது ரசிகர்கள் ஆறுதல் அடைந்தனர் எஸ்பிபி குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என்று பிரார்த்தனையும் செய்தனர் இதனை அடுத்து எஸ்பிபியின் உடல்நிலை மீண்டும் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருவதாகவும் மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டது இது அனைவரையும் அதிர்ச்சி அடைய வைத்தது மேலும் கடந்த ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி எஸ்பிபியின் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக இருப்பதாகவும் அவருக்கு உயிர்காக்கும் உபகரணங்கள் உதவியுடன் எக்ஸ்மோ கருவி பொருத்தி செயற்கை சுவாசம் அளிக்கப்படுவதாகவும் மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டது இதனைத் தொடர்ந்து திரையுலகினர் மற்றும் பொதுமக்கள் சார்பில் கடந்த இருபதாம் தேதி மாலை ஆறு மணி அளவில் எஸ்பிபி நலம் பெற வேண்டி கூட்டு பிரார்த்தனையும் நடந்தது எஸ்பிபி விரைவில் குணமடைந்து வீடு திருவார் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக இருந்தது இந்த நிலையில் திடீரென்று நேற்று அவருடைய உடல்நிலை மோசமடைந்ததாகவும் கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தனியார் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்தது இந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி தற்பொழுது உயிரிழந்ததாக சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது மேலும் வெங்கட் பிரபு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ட்விட்டரும் செய்துள்ளார் இந்நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரசிகர்கள் மற்றும் திரையுலகினர் இடையே மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திரையுலகினர் அனைவரும் எஸ்பிபி யின் இரங்கலுக்கு மிகுந்த ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்து வருகின்றனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்